பிபின், அவ்வளோதாங்க. நம்ம கிளம்பியாச்சு. இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது. இந்த ரூம்லேருந்து வெக்கேட் பண்ண போகிறோங்க. வெக்கேட் பண்ணிவிட்டு கசர்காட்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. அப்படியே கேரளா ஸ்டேட்டை ஒன்று ஒன்றா காட்டுறேங்க. மீதியெல்லாம் நம்ம மோட்டலாக்கில் பேசலாம். அப்புறம் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேங்க, நாம் நேற்று என்ன பண்ணோம்னா இது தாங்க நம்ம ரூமு. நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா பெட்ஷீட்டெல்லாம் போட்டு நீட்டாக இருக்குது. நேற்று வேறு ரூம் போயிட்டோங்க. அப்புறம் தான் என்னங்கிட்ட சார்ஜ் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்க போனேன். ப்ரோ, இது உங்கள் ரூம் இல்லை, அங்கே உங்கள் ரூம் அங்கே இருக்குது அப்படின்னாங்கங்க. இங்கே வாங்க, நான் காட்டுறேன். இங்கே இருக்கிறது நம்ம ரூமுங்க. அதுவோ இதில் இந்த ரூமில் நேற்று வந்துட்டு நம்ம எடுத்துட்டு இருந்தேங்க. ஓகே பிவின், மீதியெல்லாம் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டேன். எடுத்துகிட்டு இதை ரூமை லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம கிளம்பலாங்க. மீதியெல்லாம் மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறேன். பிபின், நேற்று நம்ம ஓட்டின ஓட்டுக்கு செயினில் ஆயிலே இல்லைங்க, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் வண்டிக்கு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடலாங்க. செயின் லூப் மட்டும் பண்ணிவிட்டு கிளம்பிகிட்டே இருக்கலாம். மீதியெல்லாம் நான் செயின் லூப் அடிச்சுட்டு மோட்டோ லாகில் கண்டினியூ பண்ணுறேன். பிபின், அவ்வளோதாங்க, மோட்டோ லாக் வந்தாச்சு. நம்ம ஆல்ஓவர் கேரளா ட்ரிப்பில் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்டான கசர்காட் பார்த்திங்கன்னா கசர்காட்டில் தாங்க இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யோசிக்கலாங்க என்னன்ட்டு. அதே மாதிரி அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா உண்மையில சூப்பருங்க. நான் 400 ரூபா தான் கொடுத்தேன். ஓகே, நான் நைட்டு மார்னிங் 5 மணிக்கு வெக்கேட் பண்ணிக்கிறேனா அப்படின்னு சொன்னேன். ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 400 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. 600 ரூபா சொன்னார், அப்புறமேட்டு 400 ரூபா வாங்கிக்கிட்டாங்கங்க. நம்ம மீதிலாம் டீ குடிச்சிட்டு வேறு எதுவும் ப்ளேஸ் போய் காட்டுறாங்க உங்களுக்கு. அவ்வளோதாங்க, டீ குடிக்க வந்தாச்சு. டீ குடிச்சிட்டு எங்கே போக போகிறோம்னா கசர்காட் பீச்சுக்கு தாங்க போக போகிறோம். அந்த பீச்சில் ஒரு லைட் ஹவுஸ்லாம் இருக்குங்க, நான் அங்கே போயிட்டு அதெல்லாம் காட்டுறேங்க எப்படி இருக்குன்ட்டு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:50 ஆகுதுங்க. அதாவது இன்னும் 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 9 நிமிஷம் தான் இருக்குது கரெக்டாக. ஆனால் இன்னமும் விடியாமையாக இருக்கே. டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கசர்காட் பீச்சுக்கு தாங்க போக போகிறோம். கசர்காட் பீச்சுக்கு போய் காட்டுறாங்க எப்படி இருக்குன்ட்டு. கசர்காட் பீச்சில் தாங்க இருக்கும் இந்த லைட் ஹவுஸில் பாருங்கள், லைட் எரியுது மேலே. லைட் ஹவுஸ்னால் லைட் தாண்டா எரியும் அப்படின்னு கேட்காதீங்க. நான் இப்போ தாங்க லைட் ஹவுஸில் இந்த மாதிரி லைட் எரிஞ்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குறேன். அங்கே பாருங்கள், வர மாதிரி இருக்குது லைட் ஹவுஸு. இந்த சைடு தாங்க கசர்காட் பீச்சு. எங்கடா பீச் ஒன்றுமே தெரிலன்னு கேட்காதீங்க. 6 மணி ஆக போகுதுங்க. ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா இன்னமும் வெளிச்சம் வரலை. நான் வெளிச்சம் வந்தோடனே இந்த இடத்த நல்லா காமிச்சிட்டு இந்த இடத்துல இருந்து கசர்காடு ஆரம்பிச்சிருச்சுங்க. கசர்காடு நம்ம முடிச்சிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். ஓகே பிபின், மீதி கொஞ்சம் விடிட்டும் காட்டுறேன். பிபின், நானும் விடியும் பார்த்துட்டு போகலாம் பார்த்துட்டு போகலான்னு பார்த்தா விடவே மாட்டேங்குதுங்க. இப்பயே பார்த்தீங்கன்னா 6:20 ஆயிடுச்சு. கொஞ்சம் தாங்க விடிஞ்சிருக்கு. இந்த கசர்காட் பீச்சில் தான் இருக்கோம் நம்ம. ஆனால் சூப்பராக இருக்குங்க. ஆனால் கசர்காட் பீச் மேல்மே, அதுவும் இந்த மெயினாக இந்த லைட் ஹவுஸ் தான் செம. ஓகே பிபின், கொஞ்சம் வெளிச்சம் வந்தால் பார்க்கலாம்னா கிளம்பலாங்க. நம்ம இன்னும் அந்த பெக்கால் ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறாமங்க, கசர்காட்டில் அது ஒரு ஃபேமஸ்ஸு. அங்கே போயிட்டு போகணும். நம்ம கசர்காட்லேருந்து இப்போ கிளம்பலாம். கசர்காட்டில் இந்த லைட் ஹவுஸ் தாங்க சூப்பராக இருந்தது. ஆனால் உண்மையாலுமே இந்த பீச்சும் நல்லா தாங்க இருக்குது. நான் இன்னும் போக போக பைக்கில் மீதியெல்லாம் பிளாக் பண்ணுறேங்க. என்னென்னு சொல்கிறேன், நம்ம பைக்குக்கிட்ட வந்தாச்சு. பிபின், இங்கே கசர்காட்டில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கைத்தறி தாங்க இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லாங்கஸ்ட்டு எப்படின்னா கடற்கரை இங்கே தாங்க லாங்கஸ்ட்டு கடற்கரையாக இருக்குது. அது இல்லாமல் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை லேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கசர்காட் அப்படிங்கிற இடத்த. கசர்காட்டில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா இந்த பீச் ஒன்றுங்க. பீச் ஒன்று, அப்புறம் பெக்கால் ஃபோர்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பெக்கால் ஃபோர்ட் அதுதான். அங்கே தான் போயிட்டுருக்கோம் இப்போ நம்ம. ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் காட்டுறேங்க பிபின். பரவாயில்லைங்க, இங்கே பாருங்களேன் கைத்தறி இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸாம். இங்கே பாருங்கள் கசர்காட்டில், அதுக்குள்ளே தாண்டி வந்துட்டேன். அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா இங்கே ஒரு துறைமுகம் வேறு ஒன்று இருக்குன்னாங்க. அதாவது இந்த கப்பல்லாம் நிறுத்துவாங்களே அந்த மாதிரி, அதுக்கு இன்னும் அந்த சைட் போகணுன்னாங்க. நான் அது பார்க்கலைங்க. நேராக நம்ம பெக்கால் ஃபோர்ட் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கால் ஃபோர்ட் தான் போயிட்டுருக்கோம். இடம் வேணால் உண்மையாகவே நல்லாயிருக்குங்க. கசர்காட்லேயும் கொஞ்சம் பயந்துக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேங்க. டக்குன்னு எங்கேயாவது போலீஸ் நிப்பாட்டி
கேமரா பிடிக்கிட்டு ஃபைனு போடுவேன் அப்படி இப்படின்னாங்களா என்னங்க பண்ணுறது, அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. பயந்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கேன், என்ன நடக்குதோ பார்த்துக்கலாங்க. ஏன்னா இங்கே இருந்தால் தான் இங்கே வியூ கரெக்டாக இருக்கும். ஜஸ்ட்டில் நான் அதாவது வச்சு பார்த்தேன் ஆல்ரெடி, அந்தளவுக்கு செட் ஆகலைங்க. பார்த்துக்கலாம் வாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்க்கலாம். பிபின் பெக்கால் ஃபோர்ட் தாங்க, பெக்கால் ஃபோர்ட்டுக்கிட்ட தான் இருக்கும். உள்ளே கூட போகிறதுக்கு பயமாக இருக்குங்க, போலீஸ் யாராவது பிடிப்பாங்களோ அப்படின்ட்டு. என்னங்க இப்படி பண்ணிட்டாங்க கேரளாவில் ஹோட்டல் லாகர்ஸ், அப்படி நாங்கள் என்னதான்யா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பரவாயில்லைங்க, பார்த்துட்டு கிளம்பிடலாம். பிபின் நான் கூட உள்ளே போகணுன்னு நினச்சேங்க, இதுதான் பெக்கால் ஃபோர்ட். அப்பா நல்லா தாங்க இருக்குது, என்ன உள்ளே போய் பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே பிபின், இது வந்து க்ளோஸில் இருக்குது, 8 மணிக்கு தான் ஓப்பன் ஆகும். ஓகே பிபின், இங்கேருந்து நம்ம கண்ணூர் போகலாம், நல்லா தாங்க இருக்கண்ணா. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு மயில் தெரியுது, அங்கே பாருங்கள் மயில், நல்லா தாங்க இருக்குது. கண்ணூர் ஃபோட்டோ சூப்பராக இருக்குது. ஓகே பிபின், அடுத்து நம்ம கண்ணூர் போகலாம், சாரி கசர்காட் ஃபோர்ட். இது கண்ணூர் ஃபோர்ட்டுன்னு சொல்லிட்டேங்க, கசர்காட் ஃபோர்ட் இது, நல்லா தாங்க இருக்கேண்ணா, பரவாயில்ல. பிபின் கசர்காட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பீச், லைட் ஹவுஸ், அப்புறம் கசர்காட், அந்த பெக்கால் ஃபோர்ட் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோதாங்க. கசர்காட்டு விட்டு இப்போ கிளம்ப போகிறோம், கிளம்பிட்டு இப்போ எங்கே போக போகிறோம்னா கண்ணூர் தாங்க போக போகிறோம். இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க, நம்ம பாட்டு போய்கிட்டே இருக்கலாம். இன்றைக்கி டேட்டெல்லாம் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், 29 வியாழக்கிழமை, ஆமாம்.